إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றுகிறேன், புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய இந்த சத்திய மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக வேண்டி இவ்வுலகத்திற்கு வந்த அகிலத்தின் அருட்குடை அன்னலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுதவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தபீஈன்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகமாம் அல் குர்ஆனின் 16வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே சொல்லுகிறான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால், லா துஹ்ஸுஹா, உங்களால் அவற்றை ஒருபோதும் எண்ணிவிட முடியாது. அதை மேலும் விளக்கமாக அல்லாஹு தஆலா 31வது அத்தியாயத்தின் 27வது வசனத்திலே சொல்லுகிறான், وَلَوْ أَنَّ مَا فِي الْأَرْضِ مِنْ شَجَرَةِ أَقْلَامٍ. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் சற்று கற்பனை செய்து பாருங்கள். இலங்கை என்றோ, இந்தியா என்றோ, பஹ்ரைன் என்றோ குறிப்பிட்ட நாட்டை சொல்லவில்லை. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பேனாக்களாக மாற்றி, وَالْبَحْرُ يَمُدُّهُ, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய கடல்களை எல்லாம் பேனா மைக்கலாக மாற்றி, மிம்பஅதிஹி சபஅத் அப்ஹுரின், அதற்கு பின்பு ஏழு கடல்களை கொண்டு வந்து அந்த ஏழு கடல்களை பேனா மைக்கலாக மாற்றினாலும், மனஃபிதத் கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய புகழ் வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை உங்களால் எண்ணிவிட முடியாது. அன்னா சபபனல் மா அசப்பா, வானத்திலே இருந்து உங்களுக்கு மலையை நான் கொட்டோ என்று கொட்டச் செய்கிறேன். மூலமாக பூமியை நான் புளக்கச் செய்கிறேன். அதிலே இருந்து நான் உங்களுக்கு தானியங்களை வெளிப்படுத்துகிறேன். உங்களுக்கு நான் பெரிச்சம் பழங்களை தருகிறேன், புட்பூண்டுகளை தருகிறேன், உங்களுக்கு நான் ஜெய்தூனை, ஒலிவைல் கா என்று சொல்லுவோமே ஜெய்தூன், அந்த ஜெய்தூனை தருகிறேன். உங்களுக்கு நான் பேரீச்சம்பழங்களை தருகிறேன். இவைகள் அனைத்தும் ஓரிரண்டு மரங்கள் அல்ல, இவைகள் அனைத்தும் அடர்ந்த தோட்டங்களாக உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் எத்தனையோ விதமான பல வகைகளை தந்திருக்கிறேன். வேறொரு இடத்திலே சொல்கிறான், உங்களுக்கு நான் கால்நடைகளை படைத்திருக்கிறேன், லக்கும், உங்களுக்கு எதற்காக வேண்டி, ஃபீஹா திஃப்உன், அதிலே உங்களுக்கு கதகதப்பான ஆடை இருக்கிறது, வ மனாஃபிஉன், வேறு பிரயோஜனங்களையும் எடுக்கிறீர்கள்,
காலையில எழுந்து ஒரு சாய் குடித்தால் தான் ஒரு தெம்பு. எங்கே இருந்து வருகிறது சாய், எங்கே இருந்து வருகிறது டீ? அந்த கால்நடைகளிலே இருந்து எடுக்கக்கூடிய பாலை குடிக்கிறோம். வமின்ஹா தக்குலூன், அதிலே இருந்து நீங்கள் உண்ணவும் செய்கிறீர்கள். இது ஒரு சிலவற்றை சுட்டி காட்டி இருக்கிறேன், அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் ஆரம்பத்தில், எண்ணி விட முடியாது. அன்பார்ந்தவர்களே, வமின் ரஹ்மத்திஹி, வமின் ரஹ்மத்திஹி, என்னுடைய அருளிலே இருந்து ஜஅலலகுமுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் தந்திருக்கிறேன். என்ன உறக்கம்! வெளிச்சம் என்றால் உறக்கத்திலே சிறிது குறைவு ஏற்பட்டுவிடும். இரவு வரும் வரைக்கும் காத்திருக்கிறோம். என்னுடைய ரஹ்மத்திலே இருந்து உங்களுக்கு நான் இந்த இரவையும் பகலையும் தந்திருக்கிறேன், அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நஅமத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே எல்லா மனிதர்களுக்கும் கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுப்பார். மனிதர்களாக பிறந்த அனைவரும் புசிப்பார்கள். ஆனால் ஒரு நிமத் இருக்கிறது, ஒரு நிமத் இருக்கிறது. அந்த நிமத்தை இந்த பூமியிலே அவன் சிலருக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான், சிலருக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். அதை பற்றி அல்லாஹு தஆலா 16வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் சொல்லுகிறான். அந்த நிமத்து கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகிலும் அவன் நஷ்டவாளி, நாளை மறுமையிலும் நஷ்டவாளி. அந்த நிமத்து கிடைத்து விட்டால் இந்த உலகத்திலும் பாக்கியசாலி, மறுமையிலும் பாக்கியசாலி. என்ன நிமத்து? அந்த நிமத்து வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல், நான் எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் ரசூல்மார்களை அனுப்பி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், எதற்காக வேண்டி? அன்இபுதுல்லாஹ், அந்த சமூகத்தை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு செலுத்துங்கள். வஜ்தனிபுத் தாகூத், சிலை வணக்கங்களிலிருந்து, ஷைத்தானியத்தனமான காரியங்களிலிருந்து விலகி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்காக வேண்டி நான் தூதர்மார்களை அனுப்பியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் வந்தவர் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு சமூகத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டார் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு சமூகத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டார் நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஒரு தூதர் ஒரு சமூகத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டார். எனக்கும் உங்களுக்கும் அனுப்பப்பட்டவர் அகிலத்தின் அருட்கொடை அன்னலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என் அருமை ஈமானிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சமூகத்தில், அந்த சமூகத்தில், எந்த சமூகத்தில்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாரே அந்த சமூகத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாரே அந்த சமூகத்தில், ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாரே அந்த சமூகத்தில், நபிகளார் அனுப்பப்பட்டாரே அந்த சமூகத்தில், மன் ஹதல்லா, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இவ்வளவு அழகாக நிம்மதியாக முஸ்லிம் என்ற பட்டத்தை சுமந்திருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இந்த இடத்திற்கு வராமல் சிலைகளையும் கல்லுகளையும் மரங்களையும் மண்களையும் நெருப்பையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் இதுதான் சத்தியமான மார்க்கம் என்று தேர்ந்தெடுக்கவில்லை. ஒரு ஃபாத்திமாவுடைய, ஒரு ஆயிஷாவுடைய, ஒரு ஆமினாவுடைய வயிற்றிலே பிறந்ததன் காரணமாக நானும் நீங்களும் இப்ராஹிமாகவும் இஸ்மாயிலாகவும் மூமினாக்களாகவும் ஆமினாக்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நேர்வழி கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் ஹக்கத் அலைஹில் லலாலா, யாருக்கு வழிகேடு என்று நான் தீர்மானித்தேனோ அவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் செல்லுங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்விற்கு. கொஞ்சம் செல்லுங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்விற்கு. யார் அவர்கள்? ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிம்களும் பல லட்சங்களை செலவழித்து அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி மக்கா மாநகருக்கு செல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எனக்கும் உங்களுக்கும் யார் முன்மாதிரி? யார் முன்மாதிரி சொல்லுங்கள், யார் முன்மாதிரி சொல்லுங்கள்.
ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. ரசூலுல்லாஹ்வுக்கு யார் முன்மாதிரி தெரியுமா? 60வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், கத் கானத் லகும் உஸ்வதுன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம் வல்லதீன மஅஹ். நபியே, இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சிலாகித்து பேசிய அந்த இப்ராஹிம் நபி இருக்கிறாரே, அந்த நபியுடைய தந்தைக்கு கிடைக்கவில்லை இந்த ஹிதாயத்து. நானும் நீங்களும் உட்கார்ந்திருக்கிறோமே முஸ்லீமாக மும்மினாக, இந்த ஹிதாயத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தைக்கு கிடைக்கவில்லை. நூஹ் நபி எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள் பூமியில்? 950 வருடங்கள். கழித்து விடுங்கள் 40 வருடத்தை. எதற்காக வேண்டி வாழ்ந்தார்கள்? கால ரப்பி, அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ் இன்னி தஅவுது கௌமி லைல வ நஹாரா, நான் என்னுடைய சமூகத்தை இரவு பகலாக அழைத்தேன். எத்தனை வருடங்கள் அழைத்தார்கள்? 910 வருடங்கள் அழைத்தார்கள். அப்படி அழைப்பு பணி செய்த நூஹ் நபியினுடைய மகனுக்கு கிடைக்கவில்லை இந்த ஹிதாயத்து. தோழர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நூஹ் நபியினுடைய மகனுக்கு கிடைக்கவில்லை. உலகத்தில் ஃபிரௌனை போன்ற அநியாயக்காரன் யாரும் கிடையாது, இதுவரைக்கும் தோன்றவில்லை. அந்த ரப்புக்கும் உள்ள அலா, நான் தான் இந்த உலகத்தின் இரட்சகன் என்று சொன்னார்கள், சொன்னான் அந்த ஃபிரௌன். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை கொடுத்தான். கொடுத்தது மாத்திரமல்ல, என்ன சொல்லி காட்டுகிறான், வலரபல்லாஹு மதலல்லில் மதலல்லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியிடத்தில் மூமினான சகோதரர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஹிதாயத்து என்பது, இந்த நேர்வழி என்பது, இந்த முஸ்லிமான பட்டம் என்பது அல்லாஹ்வின் மூலம் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்பதை மறந்து விடாதீர்கள். யாருக்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்காதீர்கள் இவ்வுலகில். தாய்க்காக வேண்டியோ, தந்தைக்காக வேண்டியோ, ஊருக்காக வேண்டியோ, சமூகத்திற்காக வேண்டியோ, எதிரிகளுக்காக வேண்டியோ இந்த முஸ்லிம் இந்த ஈமானை இழக்காதீர்கள். உங்களுக்கு தெரியும், நம்முடைய இலங்கை நாட்டில் இன்றைக்கு மாற்று மத அன்பர்களால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு. இந்த நேரத்தில் சில முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? இந்தியாவிலே நாம் சொல்லலாம் ஆர்எஸ்எஸ்ஐ கொடி கட்டுவார்கள் அவர்கள். அதே போன்று நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய மதம் சார்பாக கொடி கட்டுவார்கள். நம்முடையவர்களும் போய் அந்த கொடியினுடைய நூலை இப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், எங்கே போனது உன்னுடைய ஈமான்? அவர்கள் அவர்களுடைய கோயிலுக்கு செல்லும் பொழுது பூத்தட்டை எடுத்துக்கொண்டு போவார்கள். நம்முடைய சில பெண்மணிகளும் அபாயாக்களை அணிந்து கொண்டு செல்கிறார்கள். எங்கே போனது உன்னுடைய ஈமான்? அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லவா, அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரில்ல அன்புடையவன் என்று சொன்னான் ரஹ்மான். என்ன சொல்லி தந்திருக்கிறான்? நான் உங்களை சோதிப்பேன், பயத்தை தந்து, அச்சத்தை தந்து, உங்களுடைய உயிர்களை பறித்து, உங்களுடைய சொத்துக்களில் சேதத்தை ஏற்படுத்தி நான் சோதிப்பேன். நபியே, பொறுமையாளர்களுக்கு நன்மாராயணம் கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே என் அருமை ஈமானிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, யாருக்காக வேண்டியும் இந்த ஈமானை விட்டு கொடுக்காதீர்கள். நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய உயிர் போனாலும் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற இந்த திருக்கலிமாவிலிருந்து எல் முனையளவு கூட நான் விலக மாட்டேன். என்னை அடி, என்னை கொல்லு, எதை வேண்டுமானாலும் செய், நான் இந்த கொள்கையிலே இருப்பேன் என்ற சபதத்தோடு நானும் நீங்களும் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பலரும் தங்களுடைய லேஞ்சிகளாலும் காற்றாடிகளாலும் அடிப்பதை காண்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சத்திய மார்க்கத்திலே இருக்கிறோம் என்றால் அதற்கு யார் காரணம்? உத்தம சஹாபாக்கள். உத்தம சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நபிகளாருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒன்றும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உயிர் வாழ்ந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர் ஒருவர் தான் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம்
ரோமபுரி மன்னர்களால் கைது செய்யப்படுகிறார், கொண்டு வரப்படுகிறார். ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரை கொதிக்க வைக்கிறார்கள். இரண்டு கைதிகளை கொண்டு வந்து அவருடைய முன்னால் போடுகிறார்கள். சற்று சிந்தனை செய்து பாருங்கள், இது கற்பனை அல்ல, இது கற்பனை அல்ல, கதை அல்ல, பொய்யல்ல. அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. தோழர்களே, போடுகிறார்கள் அந்த சட்டியினுள், அந்த கொதிக்கக்கூடிய தண்ணீரினால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சின்ன பின்னமாவதை இந்த நபி தோழர் பார்க்கிறார். அடுத்ததாக இவரை தூக்கி போட போகிறார்கள். கண்ணிலே இருந்து கண்ணீர் வருகிறது. நிறுத்துங்கள், ஹுதைபா பயந்து விட்டார் போல இருக்கிறது, நிறுத்துங்கள். கீழே இறக்கி விடுகிறார்கள். கேட்கிறார்கள், ஹுதைபா என்ன செய்ய போகிறாய், கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வரப்போகிறாயா? வந்துவிடு, உன்னை விட்டு விடுகிறோம். பல சோதனைகளை முன்னால் கொடுக்கிறார்கள். உனக்கு சொத்தை தருகிறோம், பெண்ணை தருகிறோம், எந்த ஒன்றுக்கும் அசையவில்லை. இறுதியாக தான் வேதனை கொடுப்பதற்கு முடிவு செய்கிறார்கள். சொன்னார்கள், என்னுடைய இந்த கண்ணீர் பயத்தினால் அல்ல, அச்சத்தினால் வந்ததல்ல. இவ்வளவு காலமும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்து கொண்டிருந்தேன். நீ இப்பொழுது இதிலே போட்டுவிட்டாய் என்று சொன்னால் என்னுடைய ஒரு உயிரோடு முடிந்துவிடும். எனக்கு 100 உயிர்கள் இருந்திருக்க கூடாதா, எனக்கு பல உயிர்கள் இருந்திருக்க கூடாதா என்று எண்ணி நான் கண்ணீர் வடித்தேன் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பின்பு சொல்லுகிறார்கள், அந்த மன்னன் உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னுடைய நெற்றியிலே முத்தமிட்டு செல். ஏன் இவ்வளவு நேரமும் ஈமானை தார்க்கக்கூடிய காரியத்தை சொன்னார்கள்? அந்த ரோமபுரி மன்னன் சொன்னான், இந்த நபித்தோழர் அசையவில்லை, செய்யவில்லை. இறுதியாக அவன் விளங்கிக் கொண்டான், இவனுக்கு ஈமானை பாதிக்காத காரியங்களை செய்தால் செய்வான், நான் கௌரவமாக இருக்கலாம் என்று சொன்னதும் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நெற்றியிலே முற்றமிட்டு செல். அந்த நேரத்திலும் என்ன சொன்னார் தெரியுமா? சமூக உணர்வு, ஈமானிய பலம், உன்னுடைய நெற்றியிலே முற்றமிட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தோழர்களை நீ கைது செய்து வைத்திருக்கிறாய், அவ்வளவு பேரையும் விடு, நான் முத்தமிடுகிறேன், விட்டு விடுகிறேன். முத்தமிட்டார்கள். உமர் அலியானத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. உமர் அலியல்லாஹர்கள் சொன்னார்கள், ஹுதைபா அலியல்லாஹனுடைய நெற்றியில் எல்லோரும் வந்து முத்தமிடுங்கள். அல்லாஹு அக்பர். ஈமானிய பலத்தை பாருங்கள். எனவே என் அருமை ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, மன் யர்தத மின்கும் அன் தீனிஹி, இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் விலகிச் சென்றால், இந்த மார்க்கத்திலே நீங்கள் தடம் புரண்டால் எனக்கு ஒரு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், நீங்கள் போய்விட்டால் வேற யாரும் இல்லை என்று எண்ணுகிறீர்கள். அப்படி அல்ல, நான் அந்த இடத்திற்கு வேறொருவரை கொண்டு வருவேன், வேறொரு சமூகத்தை கொண்டு வந்து உட்கார வைப்பேன். யுஹிப்புஹும், அவர்கள் என்னை விரும்புவார்கள், அவர்கள் என்னை விரும்புவார்கள், நானும் அவர்களை நேசிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே என்னருமை ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தேர்ந்தெடுத்து இந்த நேர்வழியை, இந்த ஹிதாயத்தை தந்திருக்கிறான். உலக ஆதாயங்களுக்காக வேண்டி, அற்பமான பணங்களுக்காக வேண்டி எதிரிகளுடைய தண்டனைகளுக்கு பயந்து இந்த ஈமானை விளக்க வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நான் உங்களை நேசிப்பேன், உங்களை ஞாபகப்படுத்துவேன், உங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறான். எனவே என்னருமே ஈமானிய உறவுகளே, ஈமானிய உறவுகளே, ஈமானிய உறவுகளே என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் நம்முடைய இறுதி மரணம் வரைக்கும் இருக்க வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.